ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ இன்றைக்குள்ள வீடியோ வந்து நம்ம ஆனை பற்றி தான் போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இதை பற்றி. ஸோ போட்டுரு அந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இன்னொரு வீடியோ போடலான்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், அப்போது நம்ம ஆல்ரெடி இவ்வளோ பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இவளோட ஹிஸ்ட்ரி பழைய வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ இவளோட பேட்சில் வந்து எல்லா சிக்ஸுமே இறந்துருச்சு கூட உள்ளது. ஸோ சின்னதில் இறந்துருச்சு, அது நான் ஒவ்வொரு நாளும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்போ ஒரு சிக் இறந்துருக்கும். அப்படி இவ்வளோ லாஸ்ட் சிக்கு தான் இவா. அப்புறம் நம்ம சரி ஹேண்ட் டைம் பண்ணலான்னு எடுத்து டைம் பண்ண டைமில் அக்கா தான் ஃபுல்லாக வளர்த்தா இவளை. இவளுமே அந்த டைமில் சாப்பிட்றதெல்லாம் வாமிட் பண்ணுவான். ஸோ அகைன் அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அவளை அப்படி டைம் பண்ணி அப்படி வளர்த்தெடுத்தோம். ஸோ வீட்டில் ரொம்ப செல்லம் எல்லாருக்குமே. அம்மாட்டையும் அக்காட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருப்பான். ஸோ என்னையும் அப்பா விட அம்மாட்டையும் அக்காட்டையும் ரொம்ப க்ளோஸு. என்னை அக்கா தான் ஃபுல்லாக வளர்த்தது. ஸோ என்கிட்ட ரொம்ப வரமாட்டான், வருவாள் வந்தால் தோளில் உட்காந்துருப்பான். ஸோ என்ன பண்ணுவான்னா, நம்மக்கிட்ட தோளில் வந்து உட்காந்துட்டான்னா ஷோல்டரில் உட்காந்துட்டு அவளுக்கு அந்த தாடியை பார்த்தா அவளுக்கு பிடிக்காது. ஒன்று அது ஒன்றுனா பிடிச்சி ப்ளக் பண்ண ஆரம்பிச்சிருவாள். அது நமக்கு செம்ம பெயின்ஃபுல்லாக இருக்கும். தாடி, கையில் இருக்க முடி, இதெல்லாத்தையுமே அவளுக்கு பார்த்தா அவளுக்கு பிடிக்காது. ஸோ அப்படி ஒரு அளவா, அதனால் நான் ரொம்ப நேரம் வச்சுருக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் வச்சு கையில் உட்கார வச்சுட்டு தான், கையில் உட்கார வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படி குடு குடுன்னு ஷோல்டருக்கு ஏறிடுவாள். ஷோல்டரில் ஏன்னா உடனே இறக்கி விட்டுருவேன். ஸோ அதனால் நம்மகிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் கிடையாது. ஆனாலும் கையிலெல்லாம் கொடுத்தோம்னா வரலாம் செய்வாள். ஸோ தோளில் உட்காந்து எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா வந்து கேட்கலாம் செய்வாள். ஸோ கேட்குறதுனா வந்து வாய்க்கிட்ட வந்து வாயை கடிப்பாள் லைட்டாக. ஸோ அப்போ ஒன்று அவளுக்கு கொடுக்கணும்னு. ஸோ வீட்டில் எப்போவும் போல் தான் ஃபுல் விங்கோடு தான் இருப்பாள் எப்போவும். ஸோ ஃபுல் விங்கில் நைட்டு க்ளோஸ் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி திறந்துடுவாங்க. அவள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றி திருத்திட்டு அப்படி இருப்பாள். அம்மா ஃபுல்லாக அம்மாக்கு தோளில் தான் இருப்பாள். அம்மா கிச்சன் போனால் அங்கே போயிடுவாள், பெட்ரூம் போனால் அங்கே போயிடுவாள். ஸோ இப்படி சுற்றிக்கிட்டே தான் இருப்பாள். மற்றபடி ரொம்ப நல்ல அட்டாச்மெண்ட். ஸோ பாங்க் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஆக்டிவான ஒரு பேர்டு. ஸோ இப்போ இந்த வீடியோ மெயினாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு நிறைய என்குயரிஸ் வருது. மாங்க் இருக்கா, மாங்க் டைம்டு சிக்ஸ் இருக்காங்கிற என்குயரிஸ் நிறைய வருது. அதுக்காக தான் ஸோ இங்கேருந்து ஃபார்ம் கொண்டு போன அப்புறம் ஃபார்மில் அது ப்ரீடாகவே இல்லை மாங்குற மட்டும். அதனால் மட்டும் மாங்க் சிக்ஸோ எதுவுமே இப்போதைக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ டைம் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள டைமும் நமக்கு கிடையாது. ஸோ நம்மகிட்ட இப்போதைக்கு சிக்கு இல்லை. ஆனால் இது வந்து நமக்கு கொடுக்குறது கிடையாது, நம்ம ஃபேமிலியில் ஒரு மாதிரி. அதனால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஏன், வீட்டிலேருந்து ஃபார்ம் கூட இவ்வளோ நம்ம கொண்டு போகல. வீட்டிலே தான் இருப்பாள், கீழே ஹாலிலே தான் உட்காந்துருப்பாள். வேறு இவளோட கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவளை டென்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இவளோட கேஜில் கை வச்சோன்னா இவளுக்கு சுத்தமாக பிடிக்காது, பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிடும். கேஜில் மட்டும் கை வச்சோன்னா இவ்வளோ நான் அப்பப்போ போய் இரிட்டேட் பண்ணுறதே அவளோட கேஜில் கை வச்சான். ஸோ இது அடிக்கடி நடக்கும். அவளை போய் நல்லா டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னால் நீட்டாக பண்ணலாம். அதேமாதிரி கேஜில் ஒரு பேப்பர் போட்டிருப்போம், அந்த பேப்பருக்கு அடியில் போய் தான் தூங்குவாள். அது அவளோட கேரக்டர். அதேமாதிரி சில டைம் நிறைய வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான். ஸோ வாங்க வந்து மிமிக் பண்ண ரொம்ப நல்லா ட்ரை பண்ணும். இவ்வளவுமே நிறைய சொல்லுவான். நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே நிறைய சொல்லுவான்னு சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆளை பார்த்தா இவன் எதுவுமே பேச மாட்டாங்க. ஐ சமையோ உட்காந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான், எதுவுமே பேச மாட்டான். அதுதான் ஹேபிட், உள்ள பேட் ஹேபிட்டு. அமைதியாக உட்காந்துருப்பான், ஏதாவது சின்ன டிக் டிக்னு ஏதாவது சின்ன சவுண்ட் மட்டும்தான் போடுவாள் தவிர அந்த பேசுகிறதெல்லாம் பண்ண மாட்டான். அவளுக்கா எப்போயாச்சும் தோணும்போது அவளாக அந்த பேப்பர் கடையில் போய் உட்காந்துட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். ஸோ நாங்கள் நோட் பண்ண வேர்ட்ஸ் வந்து பிக்காபூ சொல்லுவாள், அப்புறம் செல்லக்குட்டின்னு சொல்லுவாள். அவளை செல்லக்குட்டின்னு கூப்பிட்றதுனால செல்லக்குட்டின்னு சொல்லுவாள், பிக்கப்பு சொல்லுவாள். அண்ட் தென் ஒரு டியூன், என்னோடய பழைய ஃபோன் டியூன், அது எப்போயாச்சும் தான் போடுவாள். முன்னாடி நிறைய போடுவாள். என்னோடய ஃபோனில் உள்ள ரிங்கிங் டோனை வந்து அடிக்கடி இது பண்ணிக்கிட்டே போட்டுகிட்டே இருப்பாள். இப்போது ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, ஆனாலும் அதை போடுவாள். அவளுக்கு அது ஞாபகம் இருக்கும், திடீர்னு எப்போயாச்சும் கேட்கும். அவள் உட்காந்து அவள் பாட்டு பேசிட்டு இருப்பாள். ஆனால் நம்ம எலும்பிக்கிட்ட போயிட்டோன்னா உடனே அதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். இல்லை நம்ம கிட்ட போகிறோம் அப்படி தெரிஞ்சிச்சுனாலும் அந்த இது அப்படி ஸ்டாப் ஆயிரும். அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். அது இல்லை, நம்ம அவளோட பேசிகிட்டு இருக்கும்போது, அவள் தான் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அவளை பார்த்துட்டு ஆன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டோம்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்காக அவள் அந்த டைமில் நல்லா பேசுவாள். ஆனால் நம்ம அவளை திரும்பி பார்த்தோன்னே நம்ம இதையாக உட்காந்து கேட்க ஆரம்பிச்சுவாள். மற்றபடி பொதுவாகவே மாங்க் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு பேர்டு. ஸோ அவங்க இது வந்து காலனியில் இருக்க விரும்புகிற ஒரு பேர்டு. நல்லா நெஸ்டிங் பண்ணுவோம், சொல்லி வச்சு கூடி கட்டி முட்டை போடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கூகுளில் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ்லாம். ஸோ இது மேக்ஸிமம் காலனியில் விரும்பி இருக்கிற பேர்ட்ஸு. பட் அதனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கு, நாய்ஸுமே பயங்கர நாய்ஸாக இருக்கும் சொல்ல டைம்லாம். பட் இவா டைம் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஒரு வைல்டு நாய்ஸ் போட மாட்டாள், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாள் சில டைம்லாம். இந்த தடவையும் என்னால் அதுக்கான வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஷார்ட்ஸில் ஏதாவது முடிஞ்சா எப்பயாச்சும் ரெக்கார்ட் பண்ணேன்னா போட்டு விட்றேன்.
அண்ட் தென் டேம்டு பேர்ட்ஸ்க்கு நிறைய என்க்யூரிஸ் அப்பப்போ வருது. பட் நான் இப்போ பேர்ட்ஸ் டேம் பண்ணுறது கிடையாது, அதுக்கான டைம் நமக்கு இல்லை. பேர்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி டேம் பண்ணுறதுக்கான டைம் இல்லை, அதனால் பேர்ட்ஸ் டேம் பண்ணலை இப்போ எதுவுமே. அதனால் டேம்டு பேர்ட்ஸ் நம்மகிட்ட இல்லை. ஸோ வேறு இவ்வளோ பற்றி பெருசாக சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. முன்னாடி அக்கா இருக்கும்போது ஃபுல்லாக ரூமில் எப்போவுமே திறந்தான் விட்டுருக்கோம். இப்போது அக்கா இங்கே எல்லாம் ஸ்டடீஸ்க்காக வெளியே போயிட்டதுனால இங்கே இல்லாதனால இவள் இப்போ நைட்டு மட்டும்தான் இவ்வளோ ரிலீஸ் பண்ணுவாங்க. நைட்டு மட்டும் ஜாலியாக சுற்றிட்டு எடுத்துகிட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துருப்பாள். அண்ட் தென் இவளோட மெயின் கேரக்டர் என்ன, இவளுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்கள விரட்டி விரட்டி குத்துவாள். ஸோ இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்கன்னா அவங்க போகிற வரைக்கும் சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு பிடிக்கலன்னா. ஸோ அவளுக்கு அந்த கேரக்டர் உண்டு. அவளுக்கு அது எதை வச்சு அவளுக்கு பிடிக்க பிடிக்காதெல்லாம் தெரியாது. பட் சம்டைம்ஸ் அவளுக்கு யாராவது பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கரமாக குத்துவாள், அதாவது விரட்டி விரட்டி குத்துற மாதிரி குத்துவாள். எல்லார்ட்டையும் அப்படி டக்குன்னு அடாப்ட் ஆக மாட்டான். ஆனால் சிலவங்கள்டெல்லாம் அப்படி இல்லை, நார்மலாக கையில் உட்காந்துருப்பாள், பேசலாம் மாட்டான். எப்படா பறந்து போகலாம், வேறு நம்மகிட்ட எப்படா வரலாம் தான் இருப்பாளே தவிர அவங்க கையில் கொடுத்தவனாலும் உட்காந்துருப்பாள். பட் அவங்களுக்கு சிலவங்களை பிடிக்காத யாராவது வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க வீடு அந்த அந்த ரூமை விட்டு வெளியே போகிறது வரைக்கும் அவள் பேசிக்கிட்டே இருப்பாள். ஒன்று ஏதாவது பேசி சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாள், இல்லைன்னா வெளியே இருந்தான்னா கொத்தாரம் பிடிச்சிருவாள். ஸோ இது அவள்கிட்ட உள்ள ஒரு கேரக்டர். ஃபுட் வைஸு வெஜிடபிள்ஸ் தான், மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் தான் கொடுப்போம். அண்ட் தென் பூ ஃப்ளவர்ஸ் நல்லா சாப்பிடுவாள் இவா. மல்லிப்பூ வச்சுருப்பாங்க. ஸோ மல்லிப்பூ அம்மா ஏதாவது வச்சுருந்த ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதை கடிச்சு சாப்பிட்றதுனா அதை கடிச்சு பேர்ட்ஸ் எல்லாமே அதான் பண்ணும், கடிச்சு பிச்சு பிச்சு எல்லாத்தையுமே கீழே போடும். ஸோ அந்த கேரக்டர் இவள்கிட்ட நிறைய உண்டு. அதுவும் மல்லிப்பூ வந்து ரொம்ப இதாக சாப்பிடும். அதேமாதிரி பூ கெட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பூவை தூக்கிட்டு ஓடிடுவாள். அந்த மாதிரி பட்டதெல்லாம் ரொம்ப இதாக பண்ணுவான். ஸோ வீட்டில் ஒருத்தி மாதிரி தான் எப்போவும் போல் ஜாலியாக பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருப்பாள். அப்படி ஒரு இது ஃபேன் இவ்வளோ திறந்து விட்ற நேரத்தில் ஃபேன் எதுவுமே போட மாட்டோம், அப்படி ரூமில் தான் ஃபேன் போட்டால் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ யாராக இருந்தாலும் டேம் பேர்ட்ஸ் வச்சுருக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மகிட்ட வந்து சென்சிட்டிவ் ஃபிஷ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபேனில் அடிப்பட்டு இறந்ததே எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கேஸ் காக்டெயில்ஸில் உண்டு. ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போனாங்க. நான் யார்ட்டையுமே சொல்லி விட்றது தான் ஃபேன் என்ன நடந்தாலும் போட்டுறாதான்னு. பட் எனிஹோ ஒரு கேர்லெஸ்னஸ் வந்துடும், அதுங்க அந்த பறக்க தொடங்குற அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒழுங்காக பறக்கக்கூட தெரியாது பேர்ட்ஸுக்கு. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரிப்பட்ட மிஸ்டேக்ஸ்லாம் மாட்டிக்கும். ஸோ யாராக இருந்தாலும் டேம்டு பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஷோராக ஃபேன் போடாதீங்க. ரூம்ஸ் எல்லாமே க்ளோஸில் யூஸ் பண்ணுங்கள். இவங்க வந்து வெளியே போனாங்கன்னா சர்வைவ் ஆக மாட்டாங்க. ப்ரெடேட்டர்ஸ் காக்கா பைரி சித்தில் இது மாதிரிப்பட்ட எல்லாமே உடனே உள்ளே அடித்து விரட்டிடும். ஸோ ரொம்ப இவங்களுக்கு அதேமாதிரி போனால் வர தெரியாது. இப்போ புறாக்கெல்லாம் அப்படின்னா இதுக்கு வீட்டை விட்டு போனாலும் ஸோ இங்கே தான் நம்ம திரும்பி வரணும்னு தெரியும். ஆனால் பேர்ட்ஸ் பொறுத்தவரை அப்படி கிடையாது. அவங்க வயலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே தான் நம்ம வீடு அப்படி தான் வரணும்னு. ஆனால் அது வயலில் இருக்கும்போது அது எப்படின்னா லைக் அது அப்படி பறந்தே பழகும். சின்னதுலேருந்தே அது அவங்க பேரண்ட்ஸ் கூடலாம் பறந்து பழகி அதுக்கு பழகிடும் இந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும்னு. ஆனால் நம்ம இப்படி கேஜில் போட்டிருக்க பேர்ட்ஸ் இல்லை வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிற பேர்ட்ஸை நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா அவங்க எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர தெரியாது. ஸோ மேக்ஸிமம் க்ளோஸ் டோர்லேயே ட்ரை வளாங்க பேர்ட்ஸை, மேக்ஸிமமில் க்ளோஸ்ட்லேயே வளாங்க, எதுவுமே ரிஸ்க் எடுத்து இது பண்ண வேணாம். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் இவ்வளோ பற்றி. ஸோ சும்மா ஒரு வீடியோ கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன் போங்கிட்டு போகிறேன். சின்னதாக ஒரு வீடியோ போட்டலாமே நம்ம பிளான் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ. ஸோ ஐஸ் வேறு எதுவும் உள்ள ஸ்பீட்ஸாக போட்டிங்க. தேங்க்யூ. Dance.